கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய காணொளியில் பிரேயிங் ஹைட் என்று அழைக்கப்படுகின்ற ஜான் ஹைட் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அமெரிக்காவில் உள்ள இல்லினாய்ஸில் 1865 நவம்பர் 9 ஜான் நெல்சன் ஹைட் பிறந்தார். அவரது தந்தை ஒரு தேவ ஊழியர். ஜான் ஹைட் அவர்கள் தனது கல்லூரி படிப்பை முடித்த பின் பேராசிரியராக பணிபுரிந்து வந்தார். பின்னர் அவர் தனது வேலையை ராஜினாமா செய்து மெக்கார்மிக் இறையியல் கல்லூரியில் சேர்ந்தார். அவரது மூத்த சகோதரர் எட்மண்ட் அவர்களும் ஒரு பிரசங்கியாக வேண்டும் என்ற தரிசனத்தோடு அந்த இறையியல் கல்லூரியில் பயின்று வந்தார். எட்மண்ட் அவர்கள் மாண்டனாவில் பிரசங்கிக்க சென்ற போது திடீரென்று காய்ச்சலால் இறந்தார். அவரது இறப்பு ஜான் ஹைட் அவர்களை மிகவும் பாதித்தது. அவர் பிரசங்கியாக வேண்டும் என்ற தனது சகோதரனின் தரிசனத்தை தன்னால் நிரப்ப முடியுமா என்று சிந்திக்க ஆரம்பித்தார். அதற்காக தொடர்ந்து ஜெபித்து வந்த அவர் இறுதியாக ஒரு மிஷினரியாக தீர்மானித்தார். இந்தியாவில் மிஷினரி பணி செய்ய இயேசு கிறிஸ்து தன்னை முன்குறித்திருப்பதாக அவர் விசுவாசித்தார். பஞ்சாப் பகுதியில் ஊழியம் செய்வதற்காக 1892 இந்தியாவுக்கு புறப்பட்டார். இந்தியா வந்தடைந்த அவர் பஞ்சாப் பகுதியில் தனது ஊழிய பணியை தாமதமின்றி தொடங்கினார். அவருக்கு சற்று செவித்திறன் குறைபாடு இருந்த காரணத்தினால் அவர் பஞ்சாபி மொழியை கற்க சிரமப்பட்டார். அவரது அயராத ஊழிய பணியிலும் நேரத்தை ஒதுக்கி வேதாகமத்தை தவறாமல் வாசித்து வந்தார். ஆரம்ப காலத்தில் அவரது மிஷன் பணி காரணமாக மக்கள் ரட்சிக்கப்பட்டாலும் அதில் பல்வேறு போராட்டங்களும் தலை தூக்க ஆரம்பித்தது. ஆனால் அந்த போராட்டங்களை கண்டு சற்றும் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்க தொடங்கினார். 1899 முதல் அவர் இரவு முழுவதும் ஜெபிக்க ஆரம்பித்தார். 1904 இவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள சியால்கோட்டில் நடைபெற்ற வருடாந்திர கிறிஸ்துவ மாநாட்டில் கலந்து கொண்டார். இந்த மாநாடு ஆண்டுதோறும் பஞ்சாப் பிராந்தியத்தில் கிறிஸ்துவ ஊழியத்தை முன்னெடுப்பதற்காக போதகர்கள் மற்றும் பிற கிறிஸ்துவ தலைவர்களை ஒருங்கிணைக்க உருவாக்கப்பட்டதாகும். அந்த மாநாட்டில் பங்கேற்ற ஒரு ஊழியர் ஜான் ஹைட் அவர்களை பற்றி கூறுகையில், ஜான் ஹைட் அவர்களை கூட்டத்திற்கு தலைமை தாங்கவோ அல்லது பேசவோ அழைக்கும் நேரங்கள் தவிர மற்ற நேரங்களில் தனது கூடாரத்தில் தங்கி ஆத்தும பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருப்பார் என்று கூறினார். அவர் பஞ்சாப் ஜப ஐக்கியம் என்ற ஒன்றை உருவாக்கினார். அந்த ஐக்கியத்தின் உறுப்பினர்கள் ஒரு நாளில் அரை மணி நேரத்தை ஜபத்திற்கு ஒதுக்கி எழுப்புதலுக்காக ஜெபித்தனர். 1908 மாநாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் என்ற தனது தரிசனத்தை அறிவித்தார். அவர் ஒரு வருடம் கழித்து அவரது தரிசனத்தின்படி சுமார் 400 மேற்பட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு இருந்தனர். அவர் ஆத்ம பாரத்தோடு அதிக நேரம் ஜெபிப்பதால் அவரை பிரேயிங் ஹைட் என்று அழைத்தனர். ஏப்ரல் 1911 அவர் சுவிசேஷகர் ஜே வில்பர் சாப்மேனுடன் இணைந்து இங்கிலாந்தில் பிரசங்கிக்க சென்றார். அங்கு அவர் வேல்ஸில் நண்பர்களுடன் தங்கியிருந்த போது அவர் நோய்வாய்ப்பட்டார். அவரது இதயம் அதன் இயல்பான நிலையிலிருந்து, அதாவது இடதுபுறத்திலிருந்து வலது பக்கம் நகர்ந்திருந்தது. மேலும் அவரது மூளையில் கட்டி ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்காக மேற்கொண்ட அறுவை சிகிச்சை பலனளிக்காததால் அவர் பிப்ரவரி 1912 அவரது 46வது வயதில் கர்த்தருடைய ராஜ்யத்தை அடைந்தார். அவர் மரிக்கும் தருவாயில் இயேசு கிறிஸ்துவின் வெற்றியை பறைசாற்றுங்கள் என்று கூறி தன் ஜீவனை விட்டார். பாகிஸ்தானின் சியால்கோட்டில் அவரது மிஷினரி பணியின் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தனர். இன்றும் நம் தேசத்தில் அழிந்து போகின்ற ஆத்மாக்களுக்காக திறப்பில் நிற்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாகும். இடைவிடாம் நம் தேவனை தொழுது கொள்ளுவோம். நம் தேசத்தை சுதந்திரிப்போம். நம் பலத்தால் சாதிக்க முடியாததை நம் முழங்கால் சாதிக்கும்.